வணக்கம் நண்பா. பேன் இண்டியா ஃபிலிமாக வந்து ஏகப்பட்ட ஃபிலிம்ஸ் வந்து இப்போ வரிசையில் இருக்குது. எல்லா எதிர்பார்ப்புலையும் கொண்டுட்டு அந்த படத்துக்குண்டான ஹைப்பும் எதிர்பார்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து தினசரி அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அந்த படம் எப்படா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஹாலிவுட் பக்கம் போனோம் அப்படின்னா இப்போ தான் ஓப்பன் ஹைமர் ரிலீஸ் ஆச்சு, எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது போலவே வந்து பார்த்திங்கன்னா வர செப்டம்பர் 7 அன்றைக்கி இன்னொரு படம் வந்து ரிலீஸ். அது ஒரு சாதாரண படம் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் மூவி. அந்த ஹாரர் மூவி எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை சேர்ந்ததுன்னா வார்னர் ப்ரோஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கான்ஜூரிங் யூனிவர்ஸ் தான். இந்த கான்ஜூரிங் யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது, தி நன் பார்ட் 2. ஆல்ரெடி இந்த படத்தோட பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சி. உண்மையை சொன்னால் வந்து எனக்கு நல்ல ஒரு குட் ஃபீல் குட் படமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதில் ஏகப்பட்ட ஹாரர் எஃபெக்ட்ஸு, சும்மா வந்து எப்படி சொல்கிறதுங்க, ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கும். ரெண்டு பேர் வந்து அந்த பேயை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹாரராக இருக்கும். பயங்கரமாக சமாளிச்சிருப்பாங்க. அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் நான் தனியாக பார்க்கல, கிட்டத்தட்ட ஒரு கும்பலாகவே இருந்து தான் பார்த்தோம். அப்போது வந்து பயமாக இருந்துச்சு அந்த படம், அந்தளவுக்கு நடுங்க விட்டுருந்துச்சி. இப்போ கூட தனிமையாக தான் பேசிகிட்டு இருக்கேன், ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஆனால் இந்த யூனிவர்ஸ் ஃப்ரான்ச்சைஸோட ஆரிஜின் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நன்னுக்கிட்டு இருந்தால் வந்து ஆரம்பிக்குது. 1952 வந்து தி நன் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதா வந்து அதாவது இந்த நன் படம் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு கேரக்டர்ஸ், சிஸ்டர் ஐரினும் ஃபாதர் பர்க்குங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர்ஸ், ப்ரோட்டகனிஸ்ட்டாகவும் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர்த்த வந்து எந்த அளவுக்கு பயமுடுத்துது, அங்கே இருக்கிற எந்த ஒரு சிஸ்டருமே அங்கே இருக்க மாட்டாங்க, ஆனால் இருக்கிற மாதிரி காமிச்சு அந்த கடவுள் சக்திக்கும் அந்த தீய சக்திக்கும் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தை வந்து நல்லா வந்து காமிச்சிருப்பாங்க. அதே ஹாரராக வந்து காமிச்சிருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும் அந்த படம் வந்து பார்க்கும்போது. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த யூனிவர்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய படமாக வந்து இருக்குது. அதுலேயே வந்து நன்னை காமிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நன்னோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலக். வேலக்குங்கிற ஒரு நரகத்தை சேர்ந்த டீமனை பற்றின கதை தான் வந்து இந்த நன். ரெண்டாவது பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 1955 தி அனபெல்லா கிரியேஷன். அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அனபெல்லாவோட அந்த டைம் லைனில். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு டைம் லைனை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு படம். அந்த படம் 1955 வந்து கிரியேட் ஆகுது. அந்த படத்தில் வந்து அந்த பொண்ணு, ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய பொண்ணு வந்து இறந்துரும். அந்த இறந்த பொண்ணுக்கு வந்து உயிரோடு திரும்ப வேணுங்கிற மாதிரி கடவுளை வேண்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, சாத்தானுக்கு கேட்டுரும். அந்த சாத்தான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த குழந்தை ரூபத்தில் வந்து அலைஞ்சு தெரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் அது வந்து கடவுளோட ஒரு அவதாரம் நினச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியில் தான் தெரியும் அது ஒரு டீமன் அப்படிங்கிறது. அந்த டீமன் வந்து அந்த குழந்தை ரூபத்திலே இருந்துட்டு அந்த ஒரு பொம்மையோட உடம்புக்குள்ளே போய் கடைசியில் வந்து அந்த ஒரு ஹேண்டிகேப் பொண்ணோட உடம்புல பூந்து அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தர் மூலிமா தத்தெடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு பாட்டு அந்த ஒரு சீக்வன்ஸ் ஆய 12 வருஷங்கள் கழித்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அந்த 12 வருஷங்கள் கழித்து அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, இப்போ பெரியவளாகி என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கடைசியாக அந்த பேய் வந்து அந்த ஒரு பொம்மைக்குள்ளேயே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த பொம்மை எங்கே வருதுன்னா கான்ஜூரிங் யூனிவர்ஸ்க்குள்ளே வருது. கான்ஜூரிங் இந்த ஹெட் அண்ட் லொரைனோட வீட்டுக்குள்ளே வந்து உடனே மாதிரி காமிச்சி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பேய்களுக்கு வந்து உயிர் வராது. ஆனால் வந்து அதுலேருந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஆபத்து அப்படின்னு வந்து சொல்லி அந்த ஒரு ரூமுக்குள்ளே வந்து போட்டு அடைச்சிருவாங்க அனபெல்லாவையும். அதுக்கப்புறம் தான் அனபெல் பார்ட் 3 வரும். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படமும் நல்லா ஹாரராக இருக்கும். அதே மாதிரி தான் ரெண்டு பேர் மூணு பேர்த்த வச்சுட்டு எப்படி ஹாரராக காமிக்க முடியுமோ ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு அந்தளவுக்கு பயங்கர ஹாரராக வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேய்கள் வந்து வரும். ஏன்னா அந்த அனபெல்லா ஒன்று போதும் எல்லா பேய்களையும் வந்து தூண்டி விட்டு இவங்களை வந்து அட்டாக் பண்ண வைக்கும். அது எதுவுமே பண்ணாது இவங்களை. ஆனால் நிறைய பேய்களை வந்து ஏவி விட்டு இவங்களை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் கடைசியில் வந்து கான்ஜூரிங் பார்ட் 2. ஸோ இந்த கான்ஜூரிங் பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 1977 நடக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த காலகட்டம் தான் வந்து இப்போ வரைக்கும் கடைசியாக வந்து காமிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக வந்து சொல்லப்படுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா லொரேனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அந்த கான்ஜூரிங் 2 அப்போ வந்து நிறைய நைட்மேர்ஸ் வந்து வரும். அந்த நைட்மேர்ஸில் என்னென்னா வந்து அவரோட கணவர் எட்டு வந்து கொல்லப்படுறதா வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா கான்ஜூரிங் 1 ஃபஸ்ட்டு சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஹென்ரிங்கிற ஒருத்தருக்கு வந்து பேய் பிடிச்சி அவரோட உடம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் சிம்பிள் தலையில் விழுகிற மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு இதை வந்து நன் படத்தில் காமிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இதை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கண்டினியூட்டிலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காமிச்ச அந்த அவரோட கண்கள்லேருந்து இவங்க ஏதோ பார்க்குற மாதிரி தெரியும். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே ஒரு நைட்மேர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து எட்டும் வந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்க மாட்டார்.
அதை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சூரிங் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து காமிச்சிருப்பாங்க. சொல்லியிருப்பார் அவரே இந்த மாதிரி வந்து பெரிய ஒரு கனவு வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து வீட்டை பூட்டி சாத்திக்கிட்டா, அதுக்கப்புறம் அவளை பற்றி நான் எந்த ஒரு இதுவுமே நான் கேட்கல, அவளாக வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அவள் கொஞ்சம் குணமாயிருக்கா அப்படிங்கிறப்ப தெரியுங்கிற பற்றி அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஒரு இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கண்டினியூட்டியாக எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சூரிங் பார்ட் 3 வந்து படம் ரிலீஸ் ஆயிருந்துருச்சு. அந்த படமும் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த படம் வந்து வேற லெவல் படம் தான். அந்த படத்தில் வந்து இந்த ஏவல் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு வந்து படமாக எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல முழுக்க முழுக்க இது வந்து பார்த்திங்கன்னா தனிக்கதையாகவே இருக்குது, காஞ்சூரிங் யூனிவர்ஸ்குள்ளேயே வளராத மாதிரி இருக்குது. இந்த ஏவல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே வந்து புதுவித யோசனையும் தான் சொல்லலாம், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அந்த படமும், டைம் இருந்தா பாருங்க. சோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா தி நன் 2 செப்டம்பர் 7 வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல வரக்கூடிய எந்த ஒரு புரோட்டகானிஸ்டும் ஆண்டகானிஸ்டும் வந்து சாகர மாதிரி காமிக்க போறது கிடையாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்புறம் வந்து நிறைய கதைகள் இருக்கிறதுனால எதையும் வந்து சொல்ற மாதிரி காமிக்க மாட்டாங்க. ஆனா வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த படம் நன்னுக்கான ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி வந்து சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதுல இருக்க விஷயமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு வந்து நன்னை தேடி அலையிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த நன் ஹென்ரியோட உடம்புலேருந்து எப்படியோ கருவாகி உருவாகி வெளியே வந்து மறுபடியும் வந்து பயமுறுத்துறதுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற நல்லாவே தெரியுது. அந்த இடத்துலேருந்து எப்படி காஞ்சூரிங் 2க்கு எட்டன் லோரன் கிட்ட அது வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த படத்தை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், எல்லாம் செப்டம்பர் 7 தான் வந்து தெரியும். ஸோ என்ன ஏதுங்கிறத வந்து நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.